ஆ ஓகே. இப்போ இப்போ நம்ம சிவகாசி காமராஜர் ரோடில் வயசு அதுக்கு ஆப்போசிட்ல தான் பேசுகிறோம். நம்மளோட முழு கோரிக்கை, ஒரே பெரிய கோரிக்கை, ஒருமித்த குரல் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அரசியல் கொண்டு வரணும். மதுவிலக்கு மதுவிலக்கு மட்டும் இல்லாமல் புகை புகையில் எல்லாத்தையும் ஒழிக்கணும். என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒரு 500 கடைகள் அடைச்சாங்க, அப்புறம் ஐஓஎஸ் இருக்கக்கூடிய கடைகள் அடைச்சாங்க. அது கண்டிப்பாக பாராட்டுற விஷயம் தான், இல்லைனே கிடையாது, பாராட்டுறோம் கண்டிப்பாக. அதுக்கு தலை வணங்குறோம். இதே கவர்மெண்ட்டு இதை ஒரு ஆரம்பமாக எடுத்துக்காம, இதுதான் ஸ்டார்டிங், இதுலேருந்து பெருசாக விளையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இம்மிடியேட்டாக கவர்மெண்ட்டு எல்லா மது கடைகளையும் கண்டிப்பாக மூடணும், பூரா மதுவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஐயாட்ட வந்து மதுவிலக்கு கொண்டு வந்தால் எப்படி இருக்கும், ஏன் கொண்டு வரணும், அவரோட கருத்தை பகிர்ந்துக்கிறோம். குடும்பத்துக்கு போய் சேர்ந்தா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மதுக்கடையில கொடுத்து போகும்போதுல அதனுடைய கஷ்டங்கள் வந்து அந்த குடும்பத்தை ரொம்ப பாதிக்கும். பொருளாதார ரீதியா அவங்க பாதிக்கப்படுறாங்க. ரெண்டாவது, இந்த மதுவை குடிச்சிட்டு போய் வீட்டில் வந்து மனைவி பிள்ளைகள் எல்லாம் வந்து குடும்பப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி மயக்கத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக என்ன இந்த மாதிரி இருக்கிற முகத்தில் இந்த மது கடைகளை வந்து அடைக்கிறது தான் வந்து சமுதாயத்துக்கு நல்லது, ஏழை எளியவர்களுக்கு ரொம்ப நல்லது. அது கூட சேர்த்து அந்த புகை அந்த புகையிலையும் சேர்த்து புகையிலை மது. ஆமாம், கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, வரி வேணுங்கிறதுக்காக வந்து உற்பத்தி பண்ண சொல்லுவேன், வீட்டு வந்து சட்டம் போடுவாரு. என்ன சட்டமே